நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் உங்களை உபத்திரவப்படுத்திய பாதைகள் அல்ல. நீங்கள் கடந்து வந்த காலங்கள் ஒவ்வொன்றும் உங்களை கஷ்டப்படுத்திய காலங்கள் அல்ல. நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் உங்களை உருவாக்கிய பாதைகள். நீங்கள் கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றும் உங்களை செதுக்கிய பாதைகள். நீங்க ரொம்ப பெட்டரா இருக்கீங்க. இப்போ திரும்பி பார்த்தா தெரியும், 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்ததை விட, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்ததை விட இப்போ எவ்வளவு விவரமா மாறி இருக்கீங்க, இப்போ எவ்வளவு விவேகமா இருக்கீங்க. அறிவும் ஞானமும் கிருபையும் பெருக்கி இருக்கு, ஆற்றலும் ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் துவங்கி இருக்கு. நீங்கள் வந்த பாதைகள் ஒன்றொன்றும் உங்களை உருவழிக்கவில்லை, உங்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. துன்பங்களை கண்டு ஒரு நாளும் ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள். நீங்க இருக்கிற இடத்துல துன்பங்கள் உங்களை தேடி வரலாம். அந்த துன்பங்களை கண்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த துன்பங்கள் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக இன்பங்களாய் உங்களை தேடி வரும். நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா வரக்கூடிய இன்பத்தை அனுபவிக்க போகிறது யார்? ஒருவேளை ஸ்கூல்ல, காலேஜ்ல, வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, வீட்டுல, ஏன் சர்ச்சில், நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கெல்லாம் சில நெருக்கமான துன்பங்கள் உங்களை சந்திக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாதீங்க, நில்லுங்க. ஏன்னா நீங்க மட்டும் நிக்கல, கர்த்தர் உங்க கூடவே நிக்கிறாரு. 4 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அவனோடு கூடவே நிற்கிறார். அவரும் உங்களோட தானே நிற்கிறாரு. ஓடாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல, சொல்லுங்க கொஞ்ச நாள்ல எல்லா துன்பங்களும் இன்பங்களாய் பெருகி உங்களை தேடி ஓடி வரும். நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா வர இன்பத்தை அனுபவிக்க போறது யாரு? புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுறாங்க. நான் படிக்கிற பள்ளிக்கூடம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, பரீட்சை எழுதி நான் என்ன பண்ற போறேன், படிப்பையே டிராப் பண்ற போறேன்னு சொல்லக்கூடாது. படிச்சுட்டு ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும், படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருக்கணும், பரீட்சை எழுதி படிப்பை விட்டுறக்கூடாது, பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு காத்துட்டு இருக்கணும். யாருக்கு தெரியும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வருவீங்க, யாருக்கு தெரியும் ஸ்டேட் லெவலில் வருவீங்க? நீங்கள் எழுதிய ஒரு பரீட்சை உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றியிருக்கலாம். கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, உங்க பட்சத்தில் தான் இருக்கிறாரு. நீ தோத்து போயிட்ட, நீ சங்கடம் அடைஞ்சிட்டலாம் அநேகர் சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வெட்கப்பட்ட இடத்திலேயே பல வெற்றிகளை காண்பாய், நீ துன்பங்களை கண்ட பல அந்த இடத்திலேயே கர்த்தர் உன் தலையை தூக்கி உயர்த்துவார். எந்த இடத்துல அசிங்கப்பட்டானோ யோசிப்பு, எந்த இடத்துல கேவலப்படுத்தப்பட்டானோ யோசிப்பு, அதே இடத்துலதான் கர்த்தர் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வச்சாரு. நீங்க இருக்கிற இடம் அசிங்கமான இடம் அல்ல, அது அலங்காரமான இடம். நீங்க இருக்கிற இடம் அவலட்சணமான ஒரு இடம் இல்ல, அதுதான் உங்களை அலங்காரமாய் மாற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகளை தேடி கொடுக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தானாவே சரியாயிடும். சொல்லுங்க, நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, கர்த்தர் மட்டும் முன்னாடி வைங்க, கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை மட்டும் உணருங்க, தானாவே சரியாயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பிட்ற இடத்துக்கு வந்தால் எல்லாருமே நம்ம ஆட்கள் தான். சாப்பிட்ற டின்னர் இடத்துக்கு வந்தால் எல்லாரும் நம்ம, எல்லாரும் பாஸ்ட் வண்டர் பாஸ்ட் வண்டர் அப்படி ஓடி வராங்க. பந்தியில் போய் உட்காந்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைக் எடுத்துக்கிட்டாங்க. பாஸ்ட்டுக்கு நான் அது வைக்க போகிறேன், இது வைக்க போகிறேன், எல்லாரும் வச்சாங்க. எல்லாரும் வச்சு கடைசியில் ஒருத்தர் சாம்பார் ஊற்றுனா இருப்பாருங்க, ஊற்றுன சாம்பார் திரிச்சு என் கண்ணுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு 2 சொட்டு எங்கே போயிடுச்சு? கண்ணுக்குள்ள போயிடுச்சு. இவ்வளவு வாரமாவாமா உங்களுக்கு பாசம் மேல இவ்வளவு பாசமா? இந்த கண்ணுக்குள்ள போன சாம்பாரு டக்குன்னு கண்ணு முட்டை எரியுது, கொடாயுது, கண்ணு அப்படியே அப்படியே உருட்டி வெளியே எடுத்துட்டு வந்துடும் போல இருக்குது. அப்படியே காரம் உள்ள போய் பண்ணுது பாருங்க, சேஸ்ட அமக்கலம் தாங்க முடியல. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, ஏஞ்சி நின்னு வச்சுக்கோங்களேன், பந்தியை முடிஞ்சு போச்சாங்க, பாஸ்டுக்கு இன்னமும் ஆயிடுச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. பக்கத்தில் எங்கள் மனைவி சாப்பிட்டு இருந்தாங்க, அவங்ககிட்டையும் சொல்லலை. முன்னாடி 4 பேர் இருக்காங்க, அவங்ககிட்டையும் சொல்லலை. பேசாமல் ஒத்த கண்ணியே சாப்பிட்டு இருந்தேன்.
கண்ணை தறக்கவே இல்லை, ஒத்த கண்ணிலேயே சாப்பிட்டுட்டேன், யாருக்கும் காட்டிக்கல, சாப்பிட்டேன். ஆச்சுங்க டைம், நிமிஷம் ஆக 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 பாருங்க, அந்த கண்ணில் இருந்து ஒரு லிக்யூட் சுரக்குது, கண்ணில் இருந்து ஒரு தண்ணி சுரந்து சாம்பாரை கழுவி சாம்பாரை வெளியே தூக்கிட்டு வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் மிஞ்சி போன 5 நிமிஷம் பொறுத்து கண்ணை திறந்தா பளிச்சுன்னு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் ஆசீர்வாதமும் தேவன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாரு, அவர் உங்களோட தான் இருக்கிறாரு. பக்கத்துல பார்த்து சொல்ல, பெருசா சீன்லாம் போடாதீங்க, சீன்லாம் காட்டாதீங்க. ஐயோ நான் தான், ஐயோ நீ தான், ஒரு சீனும் கிரியேட் பண்ணாதீங்க. கர்த்தர் நின்று அவனை விடுவிப்பா, கர்த்தர் இருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவா, கர்த்தர் இருந்து எல்லாவற்றையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாரு. நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் கையில வந்திருக்கீங்க, நிச்சயமா உருப்படுவீங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்துல உங்களை கேவலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் யாருக்கும் உரிமை கொடுக்கவே இல்லை, உங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஆண்டவர் யார்கிட்டையும் உரிமை கொடுக்கவே இல்லை. நீ மோசமானவன் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல மிக மிக சிறந்த உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. ஆண்டவர் உங்களை கனப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை ஆணித்தரமா நம்புங்க. நீங்க கர்த்தர் கையில வந்திருக்கீங்க, நிச்சயமாகவே உருப்படுவீங்க. நம்ம வீணா போகவே மாட்டோம், வெட்கப்பட்ட இடத்திலேயே பல வெற்றிகளை நாம் காண்போம். அல்லேலூயா! சத்துருக்களுக்கு முன்னாடியே உயர்வுகளை காண்போம், அடுத்தற மனுஷனுக்கு முன்னாடி அதிபதியா மாறி காட்டுவோம், வேதனைப்படுத்துகிற ஆட்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் உங்களை நகைப்பாய் மாற்றுவா, சிங்கார மயமாய் மாற்றுவா. வேதம் சொல்லுகிறது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும், லேசான உபத்திரம், அது ஒண்ணுமே இல்லாம விளங்காமலே போயிடும். நான் சொல்றேன், நீங்க விளங்குவீங்க, நீங்க பெட்டரா மாறுவீங்க. போன வாரத்துல ஒரு வசனம் வாசிச்சம் பாருங்க, கர்த்தர் என்கிட்ட ரொம்ப அருமையா பேசினாரு. அந்த வசனத்தை நான் வாசிக்கணும்னு நான் விரும்புறேன் உங்கள் மத்தியில. நான் வாசிக்கிறேன் பாருங்க, தயவு செய்து வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 45 அதிகாரம் முதலாம் வசனம், 2 வசனம், 3 வசனம், 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் பாருங்க என்கிட்டயும் பேசின மாதிரி இருந்தது, இன்னைக்கு உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் பேச போறாரு பாருங்க கர்த்தர். கர்த்தர் சொல்றாரு ஏசாயா 45:1, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக. நான் சொல்றேன், ஆண்டவர் இப்படி கோரேசை அபிஷேகம் பண்ணாரோ, உங்க அத்தனை பேரையும் அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். என்னைக்கு நீங்க அவரை பிலீவ் பண்ணீங்களோ, என்னைக்கு நீங்க அவரை விசுவாசிச்சீங்களோ, அன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள், அன்றைக்கே தேவ ஆவியினால் முத்திரை போடப்பட்ட தேவ மக்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க எல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை, அந்த அபிஷேகமே உங்களுக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிடும். உங்க மேல இருக்க கிருபையும் மகிமையும் அதுவே எல்லாவற்றையும் உங்களுக்காக அழகா செஞ்சு முடிக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் உன் அபிஷேகம் பண்ணேன். அந்த அபிஷேகம் என்னெல்லாம் பண்ணுவோம் லைஃப்ல, கர்த்தர் சொல்றாரு, ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி தட சுவரே இருக்காது, உங்களுக்கு முன்னாடி வாசலெல்லாம் திறக்கப்பட்டதாகவே இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க கையை பிடிச்சி கர்த்தர் உங்களை பார்த்து பேசுறாரு. அல்லேலூயா! மைக்கில் வர சத்தம் உங்களுக்காக வர சத்தம், கண்ணில் வேத வார்த்தையை வாசிங்க, காதில் பேசப்படுகிற வசனத்தை கேளுங்க, அது உங்களுக்காகத்தான் வருது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாய் ஆக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, நான் செவ்வையா மாத்துறேன், நீ முன்னாடி போகணும்னு அவசியம் இல்லை, நான் உனக்கு முன்னாடி போறேன். அது பள்ளமா இருக்கலாம், மேடா இருக்கலாம், குறுகலா இருக்கலாம், கோணையா இருக்கலாம், அது நலிந்து போயிருக்கலாம், நெளிந்து போயிருக்கலாம், நான் உனக்காக அழகா ரோட்டை போட்டு கொடுக்குறேன், உன் பாதையை நான் சிறப்பா மாத்தி காட்டுறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உங்க பேரெல்லாம் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா? உங்க பேரெல்லாம் ஒரு நாளும் ஒரு போதும் மறக்கிறதே இல்லை. பல வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபேமிலி கேம்ப் நடந்துச்சு.
ஒரு குடும்ப முகாம். அந்த குடும்ப முகாமில் அந்த சர்ச் பாஸ்டர் ஏறக்குறி இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள், பெரிய சர்ச். அந்த சர்ச் பாஸ்டர் மைக்கை பிடிச்சி பேசுகிறார். மைக்கை பிடிச்சி பேசும்போது சகோதரிகளாக இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, பிரதர்ஸ்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்கீங்க, பிள்ளைங்களாம் அங்கங்கே செதறி உட்காந்துருக்கீங்க. ஆகவே குடும்பத் தலைவர் எழுந்து உங்கள் குடும்பத்தை அறிமுகப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு ஒரு ஆண்மகன், ஒரு புருஷன், ஒரு விசுவாசி, ஒரு பிலிவர், ஒரு பிரதர் எழும்பினார். எழும்பி தன்னுடைய மனைவின் பேரை சொன்னார். அவங்க அப்படி எழும்பி நின்னாங்க. எனக்கு கர்த்தர் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார், ரெண்டு பிள்ளைங்க அப்படி எழுந்து நின்றுதுங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் எழும்பி எழும்பி தங்கள் ஃபேமிலியை அறிமுகப்படுத்தி உட்கார்ந்தாங்க. இப்படி அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கும்பொழுது இன்னொருத்தர் எழும்பினார். எழும்பி சொன்னார், என் பேர் சாமுவேல், என் மனைவி ரேச்சல் அப்படின்னு. ரேச்சல் அப்படி எழும்பி நின்னாங்க. கர்த்தருடைய பெருதான கிருபையினாலே கர்த்தர் எங்களுக்கு எட்டு பிள்ளைகளை கொடுத்தார். ஹாலேலூயா. எட்டு பிள்ளைகளை. மூத்த மகன் அப்படின்னு பையனுடைய பேரை சொன்னார். பையன் எழுப்பி நின்னான். ரெண்டாவது பையன், மூணாவது பொண்ணு, நாலாவது பொண்ணு, இப்படி ஒவ்வொரு பசங்களுடைய பேரை சொல்லி பேரை சொல்லி எட்டாவது கடைசியான ஒரு பையன், தம்பி உன் பேருனாது, பையன் எழுந்து நிற்கிறான், தம்பி உன் பேருனாது. அவங்க வயசு சொல்லுது, மானம் போச்சு. சில பெற்றெடுத்த தாய் தகப்பனு கூட பேர் தெரியல. சில பெற்றெடுத்த தாய் தகப்பனு கூட பிள்ளைங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியல, மறந்துடும். சில பெற்றெடுத்த அப்பா அம்மா கிட்ட சில பேர்கிட்ட கேட்டு, பசங்க என்ன படிக்குதுங்க, என்ன படிக்குது, புருஷன் என்ன பண்ணுவார், மம்மி அவங்க ஒய்ஃபை கூப்பிடுவார், ரேச்சல் என்ன படிக்கிறான் பையன். சில பேர் பிள்ளைங்களுடைய வயசு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பேரை அறிஞ்சிருக்கிறேன். உன் பேர் எனக்கு தெரியும், உன் ஊர் எனக்கு தெரியும், உன் சூழ்நிலை எனக்கு புரியும், உன் உருவம் எனக்கு அறியும், உன் வாழ்க்கை நிலைகள் எனக்கு விளங்கும், உன் அட்ரஸ் எனக்கு தெரியும், உன் வேலை ஸ்தலத்தின் இருக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு விளங்கும், நீ எவ்வளவு உயரம்ன்றது எனக்கு தெரியும், உன் தலையில எத்தனை முடி இருக்குன்னு எனக்கு தெரியும், உன் பல்லு நீ சில செட்பல் வச்சிருந்தா கூட எத்தனை ஒரிஜினல் எத்தனை செட்பல்னு கூட எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் பெயர் சொல்லி உங்களை அழைத்து ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறா. அவர் சொல்றாரு நான்காம் வசனத்தில், வெண்கல கதவுகளை நான் உடைச்சி இரும்பு தாழ்பாள்களை நான் உனக்காக முறிச்சி அந்தகாரத்தில் நீ பார்க்காம இருக்கக்கூடிய பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சேனையின் கர்த்தர் உங்க மேல வச்சு அபிஷேகத்தின்படி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு அந்த அளவுக்கு என்னை பத்தி தெரியாது, நீ என்ன அறிஞ்சிக்கல, ஆனா என்னை பத்தி நீ பெருசா தெரிஞ்சிக்காவிட்டாலும் என் பெயரே நான் உனக்கு கொடுத்துட்டேன். அவர் பெயரே கொடுத்துட்டான்னு அர்த்தம்னா எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, என் பெயரே நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ என்ன அறியல, ஆனா நான் உன்னை அறிஞ்சிருக்கிறேன், நீ என்ன புரிஞ்சு வைக்கல, ஆனா நான் உன்னை புரிந்து வைத்திருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு, உங்க மேல ஒரு மகிமை இருக்கு, உங்க மேல ஒரு வார்த்தை இருக்கு, அது 24 மணி நேரமும் உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், அது உங்களுக்காக அது கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் எங்க கிரியை செய்கிறார் என்று கேள்வி கேட்காது தேவ பிள்ளையே, உனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை ஆணைத்தரமாக நீ விசுவாசிப்பாயாக, விசுவாசிப்பாயாக. எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல தேவன் பல வெற்றிகளை உன் சொந்த வாழ்வில் காண செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கலங்க, எங்கே வைக்கப்பட்டீங்க, ஸ்கூலில் வைக்கப்பட்டீங்களா, ஸ்ட்ரீட்டில் வைக்கப்பட்டீங்களா, இந்த ஊரில் வைக்கப்பட்டீங்களா, வைக்கப்பட்ட இந்த புழல் ஊரில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கி நீரே. நீங்கள் எங்கே வைக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எங்கே அசிங்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி கோணல்களை செவையாக மாற்றுவேன், நான் உனக்கு முன்னாடி இருக்கிற அந்தகாரத்தின் பொக்கிஷங்களை எடுத்து கொண்டு வந்து நான் உனக்கு கொடுப்பேன். நீ என்ன அறிஞ்சு வச்சிடல, ஆனா நான் உன அறிஞ்சு வச்சிருக்கிறேன், என்னுடைய பெஸ்டையே நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ என்னை அறியாதிருந்த பொழுதிலும் என் நாமத்தை நான் உனக்கு தரித்தேன். அல்லேலூயா. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா நிறைவேற்றி நீர், வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா நிறைவேற்றி நீ. வெக்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே, தேசத்த
சாட்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் நீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் சேர்ந்து நன்றி நன்றி சொல்வோம். ஒன்றும் குறையாமல் நன்றி நன்றி சொல்வோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே ஓஹோ ஆவாத்தையினா நீர் சொன்னதெல்லாம் கரங்களினா நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் கரங்களினால் சேர்ந்து நன்றி நன்றி சொல்வோம். ஒன்றும் குறையாமல் ஓஹோ நன்றி நன்றி சொல்வோம். ஒன்றும் குறையாமல் நன்றி 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 நன்றி.